நன்றி சொல்கிறது. அதான் சார் சொன்ன மாதிரி நன்றி சொல்லதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், நிறையா பேருக்கு சொல்லணும். ஃபஸ்ட்டு மீடியா உங்களுக்கு நன்றி சொல்கிறேன், ஏன்னா இந்த படத்துக்காக மட்டும் இல்லை, நாய் சேகர் அது ரிலீஸ் ஆன டைமில் கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து நிறைய ஃபேமிலி அண்டு குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்ஸஸ் படமாக எங்களுக்கு அந்த டைமில் கொடுத்தது. ஸோ அதோட சக்ஸஸ்னால தான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸில் காஞ்சூரிங் கண்ணப்பன் பண்ணோம். ஸோ அதுக்கும் நீங்கள் கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு இதுவாக இருந்தது, தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அஃப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தியேட்டர்கள் ஷேரு பண்ணிச்சு, நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் அண்டு சேட்டலைட் எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு, ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே. அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாவுக்கு உங்களுக்கு, அண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தியேட்டரில் ஹீரோ யார் அப்படின்லாம் கவலைப்படாமல் வந்து பார்த்தது தான், கதை நல்லா இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த ரெண்டு படங்கள் அந்த படம். ஸோ அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு மிக முக்கியமாக இப்போ இந்த படத்து விஷயம் மட்டும் இல்லை, பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து செக்கு வந்து ஃபஸ்ட்டு அவர் கையில் இருந்து தான் வாங்கினதே நாங்கள், டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில் தான் வாங்கினோம். ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சாரு. அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த இந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் என்னை கூப்பிட்டுருந்தாரு ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன். அப்போ போனப்போ அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, என்னன்னா ஏ காஞ்சூரிங் கண்ணப்பன் சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு. அது அவர் சொல்லி கேட்கும்பொழுது உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு, அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது. அந்த படம் அவர் பார்த்துருக்காரு, அதை பற்றி என்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக இருந்தது. நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதான் அன்னைக்கு சந்தோஷப்பட்டேன் அது. அண்ட் அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்போவுமே எவ்வளோ மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன். அதில் முக்கியமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன், ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்கள் ஹைதராபாத்தில் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வெங்கி வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேன் அவன், நிறையா அவரை பற்றி நிறையா பேசிகிட்டே இருப்போம் நாங்கள். நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார், எல்லாத்தையும் பார்ப்போம், இதை பற்றி இது பண்ணுவோம், உங்களை பற்றி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான், லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்றைக்கி கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்க அன்னைக்கு அவனுக்கு பர்த்டே. நான் சொல்கிறேன் சார், நான் சொல்லுவேன்ல சார் வெங்கி அவனுக்கு இன்றைக்கி பர்த்டே சார் அப்படின்னு, அப்படியா கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுவே ஒரு பெரிய மனசு, ஏன்னா அது ஓகே நான் சொன்னேன்னு சொல்லிட்டுன்னு சொல்லியிருந்துருக்கலாம், பட் கால் பண்ணியா விஷ் பண்ணுவோன்னு சொன்னார். நான் சொன்னேன் சார் இல்லை சார் நீங்கள் கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் அப்போ அவன் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னால் கூட நம்புவாங்களான்னு தெரியாது, யார் விஜய் சார் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார்ப்பாயா அப்படின்ற மாதிரி, ஏன்னா ஆல்ரெடி வேலை போய் சொல்லி வச்சுருந்துருப்பான், அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம். சார் நான் சொன்னேன் இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னு, என்ன பண்ணுறது சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஸோ நிச்சயமாக அந்த டைமில் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்குறதுல இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு இதில் ஒரு விகடன் இன்டர்வியூவில் அதை பற்றி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும்போது அதை அப்ளை பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கோ இல்லையோ பார்க்குற, மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும், நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி. அண்டு கட்சி தொடங்கியிருக்காரு, அதுவும் மிகப்பெரிய அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனாக வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது, வேண்டிக்கிறேன். அண்ட் இப்போ படத்துக்கு வருவோம். இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறைய அந்த படத்துல விவியா இருக்கு. ஜென்ரலாக அஜித் சார் படங்கள்ல அந்த வீல ஸ்டார்ட் ஆகும் நிறையா, வீரம் வேதாளம் அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும். எங்களுக்கு இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேரு வி வெங்கி, அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேரு விஜய், அண்டு எங்களுக்கு பிள்ளையார் சோழி போட்டு வச்ச விஜய் சார் விஜய், டைட்டில் வித்தைக்காரன், இந்த மாதிரி நிறைய வி இதில் இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட் அதுக்கு தான் சொன்னேன். இதுக்காக சொன்ன அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. அண்டு எல்லாருமே நல்லாவே இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க, ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டு போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு படம் தான், ஹீரோவுக்கும் ஃபஸ்ட்டு படம், சாரி டைரக்டருக்கும் ஃபஸ்ட்டு படம், கேமராமேனுக்கும் ஃபஸ்ட்டு படம், அவங்களும் ஹீரோயினாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுதான் ஃபஸ்ட்டு படம். ஸோ அதனால் அவங்க எல்லாரும் ஒரு ஒரு யங் டீமு, அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு இங்கே கூட பேசும்போது சொன்னால் 10% டைரக்டர் இருக்காங்க, அடிக்கடி இது பண்ணுவேன் கோவப்படுவேன், ஆனால் எல்லாரும் இங்கே இருக்காங்கன்னு இல்லை, ஒருத்தன் போயிட்டான் ராஜேஷ்னு ஒருத்தன் வந்திருக்கானா வந்திருக்கா தம்பி கோச்சின்னு போயிட்டான் நடுவில், அப்புறம் இங்கே ஒருத்தன் அபிலாஷ்னு ஒருத்தர் தேங்க்ஸ்லாம் சொன்னால அவனும் போன வர வரைக்கும் பேசல, ரெண்டு சண்டை சண்டை போட்டுக்கிட்டு இப்போதான் ஏதோ பேசியிருக்காங்க, அடுத்த வர ப்ரெஸ் மீட் வந்து பேசி தலைவன்ட்டு.
அது ஒரு குரூப்ல வேற இருக்கும், அதே குரூப்ல தூக்குறா அவனை, ஏன்டா இல்ல எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி என்ன, அது வந்து ஒரு அன்பா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறைய உழைச்சாங்க. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, கேமரா டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும், யார் எந்த டிபார்ட்மெண்ட்ன்றது இல்லாம எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க. அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் இதுல ஒரு மிக நல்ல ரோல் ஒண்ணு பண்ணியிருக்காரு. அது பேசும்போது சொன்னாரு, விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசிச்சு பார்த்தேன் சார், தளபதி விஜய் மாதிரி இல்ல, தலைவாசல் விஜய் மாதிரி ஆடினாலே பெரிய விஷயம் தான் எனக்குலாம். அவரு கூட கவலைப்படாதே சகோதரா அந்த பாட்டுல செம்மையா ஆடிருப்பாரு. சோ தலைவாசல் விஜய் கூட சொல்ல முடியாது, நம்ம ப்ரொடியூசர் விஜய் லெவலுக்கு ஆனாலே எனக்கு டான்ஸ்ல பெரிய விஷயம்தான். பட் இதுல ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு ரிச்சி, நம்புறேன். அது கஷ்டமா தான் இருக்கு உண்மையிலேயே, டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைதான். நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்றேன், நாங்க வந்து இந்த கத்தி ஷூட்ல இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது. சோ அவர் ரிஹர்சல் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஸ் சாங்ல. அதுல வந்து ஒரு 30 seconds ஒரு ஸ்டெப் உண்மையிலே சொல்ல ரிஹர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா காலையில ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஷோபி மாஸ்டர் தான் மாஸ்டர், அந்த ஒரு சென்ட்ரல் பிஜிஎம்ல ஒரு 30 seconds ஆட சொன்னாரு அசிஸ்டன்ட. அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாரு விஜய் சார், இப்படி இப்படின்னாரு. ஓகே 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 டேக் அப்படின்னாரு. இன்னும் இப்படி என்னத்தை பார்த்தாரு, டைலாக்னா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போகலாம், பார்த்து இப்படி ஆட முடியும்னு சத்தியமா சொல்றேன். அப்படியே ஒரே டேக் அது, ஓகே ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு ஒரு தடவை இப்படி ஆட முடியும்னா நிச்சயமா மிகப்பெரிய லெவல்ல வர நான் வியந்து பாக்குறேன் விஜய் சாரை. சோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்னே சொல்லிக்க முடியாது. பட் ஓகே என்னோட ட்ரைல சைட்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் தான் ஆசைப்படுறேன். அண்ட் ஆனந்தராஜ் சார் இதுல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு, இன்னைக்கு ஏதோ சில காரணங்களால வர முடியாம போச்சு. அவரும் அப்படிதான், எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலயும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன், பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அது காஞ்சூரிங் கண்ணப்பன்ல நான் பார்த்தேன், எல்லா ஒரு தியேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கைத்தட்டுறாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா, கூட்டிட்டு வரலையா, அவர் அந்த படத்துல அந்த மாதிரி வருவார். சோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அவர் சின்ன வயசுலயும் நான் பார்த்து பயந்துருக்கேன், புலனூர் சார் எல்லாம் பார்க்கும் போது அந்த கொண்டு மூஞ்சல் இதெல்லாம் வச்சு அடிப்பாரு, அப்பெல்லாம் பயந்துருக்கேன். அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் அவர் காமெடினு நடிக்க வந்து அப்பயும் பயந்தேன், ஏன்னா என் வேலைக்கு வேட்டு வச்சிட்டாரு என்ன, எல்லா படத்துலயும் அவரு தான் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு. சோ அப்பயும் பயந்தேன், பட் இப்ப அவர் அப்படி பயப்படுறதில்ல, பட் ரொம்ப லவ் பண்றேன். அவரும் நிறைய இந்த படத்துலயும் நல்ல ரோல் பண்ணிருக்காரு. அந்த மதுசூதனன் சார் அவரும் இந்த நல்ல மூணு முக்கியமான வில்லன்களா இருப்பாங்க, அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காரு. அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்துல என்னன்னா, அவர் கூட நடிச்ச ஒரு சாம்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவாரு. என்னன்னா ஒரு டைலாக் ஒண்ணு கொடுத்துட்டு போனோம்னா அண்ணன் அதுக்குள்ள ஒரு 10 மாடுலேஷன்ல 10 பாடி லாங்குவேஜ்ல ஒண்ணு பண்ணி காட்டுவாரு. இவர் ஃபர்ஸ்ட் 2-3 வாட்டி நல்லா இருக்குது பொண்ணுங்க நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஒரு 5வது வாட்டி 6வது வாட்டி போனோன்னு இருக்கு, யாரு அவரு எதுக்கு இப்படி பண்றாரு, ஏய் டைரக்டர் சொல்றதை மட்டும் பொண்ணு ஏன் இப்படி பண்ற நீ, ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு டாமஞ்செர்ரி மாதிரி ஒரு இதுவா இருக்கும், பார்க்க ஜாலியா இருக்கும். பட் சாம்சன் நிறைய நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. இன்னைக்கு வர முடியல, சௌரம் அப்படிதான் டிராமா டைம்ல இருந்தே எனக்கு பழக்கம். கிரேசி மோகன் சார் டிராமால நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடிச்சிட்டு இருந்தோம். சோ அவரு அண்ட் ஜப்பான் குமாரண்ணன் அவரும் வந்து ரொம்ப நாளா நம்ம பார்த்திருக்கோம், அவரும் இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் பாவல் நவகீதன் அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு, இன்னைக்கு அவங்க மேபி இங்க வரலன்னு நினைக்கிறேன். அண்ட் சிம்ரன் குப்தா அவங்க கிட்ட வியந்து பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் சொன்ன மாதிரிதான் இந்த டைலாக வந்து அந்த அவங்க ஹிந்தி தான், தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை. பட் ஒரு ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்ல பேசும்போது கரெக்டா இருக்கும், லிப்பு வந்து கரெக்டா இருக்கும். மேபி சில அந்த வார்த்தைக்கு சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப்பு சிங்க் கரெக்டா இருக்கும். ஸோ டப்பிங்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த டெடிகேஷன், அந்த டைலாக மனப்பாடம் பண்ணி பிராமத்தெல்லாம் கிடையாது, உண்மையிலே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க. ஸோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பா அவங்களும் பெருசா ஜெயிக்கணும்னு நானும் ஒரு நடிகரை ஆசைப்படுறேன். அண்ட் தாரிணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான். சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டு பேர் பக்கத்துல உட்காந்துருக்காங்களே தவிர எனக்கு ஒரு ஹீரோயினும் இல்லை, அரை மணி நேரம் நினைச்சான் விக்ரமுக்கு தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதுல. ஸோ அதான் அந்த கதையின் நாயகனா இருக்கும்பொழுது நம்ம சுத்தி நம்மளை சுத்தி எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு இதுலயும் ஃபீல் ஆச்சு, காஞ்சூரிங் கண்ணன் பண்ணும் எப்படின்னா, இப்ப நம்ம உள்ளத்தேலி தான் படம் தான் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பாரு, இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியா ஏதாவது அடிச்சுட்டு இருப்பாரு. எனக்கு கார்த்திக் சாரை காட்டும் போதெல்லாம் எனக்கு தோணும், அட இது இருக்கட்டும், அவர் கவுண்டமணி சாரை காட்டுங்க, அவர் சண்டை போட்டு தான் ஜாலியா இருக்குன்னு குழந்தையா பார்த்து ரசிச்சு. இப்ப நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன், நான் இருந்தாலும் அங்க அந்த பக்கம் வந்து ஆனந்தராஜ் சார், கிங்ஸ்லி, விடிவி, என்னென்ன இவங்க எல்லாம் பண்ணும்போது அது வரட்டும், இவர் நீ ஏன்பா சும்மா சீரியஸா பேசினிருக்கிற மாதிரிதான் இருக்கும். பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். இதுலயும் அந்த மாதிரி என்ன சுத்தி எல்லாரும் நிறைய இது பண்ணுவாங்க, பட் ஒரு ஹீரோவா ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்போது அது எப்படி
போகணுமோ அப்படிதான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஒரு முயற்சியாக தான் நம்புகிறோம். உண்மையிலே ஏர்போர்ட்டில் எடுத்தோம், அங்கே எல்லாரும் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் தான் எடுத்தோம். அஃப்கோர்ஸ் இங்கே ஒரு ஒரு அவருக்கு எவ்வளோ சொன்னாங்க, 3 லட்சமா என்னமோ சொன்னாங்க, ரொம்ப இதுவாக இருந்தது. பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம். அண்ட் செட்டு எல்லாமே நல்லபடியாக இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு. இந்த இடத்துல எங்களை நம்பி, ஒரு யங் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ. நீதி நடிச்ச எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் விபிஆர் அவரும் அவருடைய ஃபர்ஸ்ட் படம்க்கு நல்லாவே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்கை விட இன்னும் பிஜிஎம்ல நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாரு, எனக்கு அது இன்னும் ரொம்பவுமே பிடிச்சது. ஸோ ஓவராலாக ஒரு ஒரு யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறோம். கேமராமேன் அப்புறம் நாளைக்கு திட்டுவான், என்ன மட்டும் விட்டு அப்படின்ட்டு. ஸோ யுவாவும் ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு நிச்சயமாக எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன். எல்லாரையும் சொல்லிட்டேன். எடிட்டர் எடிட்டருக்கு வந்து அதான் அவர் சொன்ன மாதிரி, விங்கியை விட அதிகமாக அந்த இடத்துலயே உட்காந்து அதையே பார்த்து பார்த்து கஷ்டம் தான். ஒரு எடிட்டர் வந்து நம்ம மூஞ்ச பார்த்து பார்த்து, பொண்டாட்டி மூஞ்ச கூட என் மூஞ்சி தான் நிறைய ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் பார்த்து பார்த்து கஷ்டமான ஒரு வேலை தான். எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்ததான் நம்புறேன். அண்டு நீங்கள் எழுதுறதுல தான் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமா இருக்கும் நம்பி தான் எடுத்திருக்கோம். ஸோ பிடித்திருந்தால் இந்த படத்தை நல்லபடியா எழுதுங்க, இல்லைனாலும் நல்லபடியா எழுதுங்க. ஏன்னா ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பா வரிசையா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு, அடுத்த புது டைரக்டருக்கோ புது ஹீரோஸ் கிரியேட் ஆகி வருவாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கு உண்மையிலே இண்டஸ்ட்ரி, நிறைய புது புது ஹீரோஸ் வராங்க, ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க. யார் ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது, படம் நல்லா இருந்தால் நாங்கள் தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இதில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், ஜெய் ஹிந்த். ஓமை கோஸ்ட் படத்தில் தர்ஷா குப்தா நடித்தாங்க, வித்தைக்காரன் படத்தில் சிம்ரன் குப்தா நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு குப்தா ஃபேமிலியாக இருக்கு, எப்படி அது சூஸ் பண்ணீங்க சொல்லுங்களேன். என்னங்க குப்தா ஸ்வீட்ஸ் நான் விரும்பி சாப்பிடுவேன், அதனால அதெல்லாம் இல்லைங்க. நானே எனக்கு எந்த யார் ஹீரோயின் அதெல்லாம் நான் தலையிடுறதே கிடையாது. டைரக்டர் யார் சொல்றாங்களோ நாங்க போய் நிப்பேன், நடிப்பேன், அவ்வளவுதான். அதனால என்னுடைய பங்கு இதுல எதுவுமே இல்ல. தானா நடந்ததுதான். சரி, நீங்க வந்து ஒரு 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 ஆங்கரோட வாழ்க்கையில் நீங்க இப்படி விளையாடலாமா? ஏன்னா நீங்களே வந்து எல்லாத்தையும் ஆங்கர் பண்றீங்களே. சோ அது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் வந்து அதுவும் நல்ல சம்பளம் வேற வாங்குறதா சொன்னாங்க. ஆங்கர் பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் பண்ணுவேன்னு சொல்றதா கேள்விப்பட்டேன். நானா தேடி வருது, நானா தேடி போல. ஓ அதோட ஓ பிரசாத் லேபர் ஓனர்ன்றாங்க வேற ஒண்ணு. ஸோ நிச்சயமாக அந்த மனசு அதாவது ஃபேன்ஸுக்கு பண்ணணுன்ற மனசு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல வகையில் இப்போ எல்லாருக்கும் திருப்பி கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். லவ் யூ ஆல்.